சக்தி விட்ட சீரியல் ஜூன் 27 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான வேறு லெவல் ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சங்கிலி நீதிமணி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகி, நான் இதை உடனே அக்கா கிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு புஷ்பா கிட்ட, அக்கா அந்த நீதிமணி என்ன பண்ணுறாரோ தெரியுமா, அங்கே போயிட்டு மீனாட்சி வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சொத்து பூரா மீனாட்சி பேருக்கு மறுபடியும் எழுதி வைக்க போகிறாரு, உனக்கு ஒன்றுமே கிடைக்காம போகுது அப்படின்னு. அதுக்கு புஷ்பா சொல்கிறாங்க, அவர் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. மறுநாள் நீதிமணிக்கு பிறந்த நாள். அப்போ புஷ்பா என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிமணிக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, நல்லா சாப்பிடியா அப்படின்னு. நீதிமணியும் ஏதோ புஷ்பா திருந்திட்டா அப்படின்னு நினச்சே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்த பிறகு புஷ்பா சொல்கிறாங்க, உனக்கு கழுத்து முட்டை சோறு எதுக்கு தெரியுமா போட்டு கொடுத்தேன், இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு, எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி கொடு அப்படின்னு. அதுக்கு நீதிமணி சொல்கிறாரு, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ சங்கிலி என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு 4-5 ரவுடிகளை கூப்பிட்டு நீதிமணியை தூக்குல தொங்க விட போகிறாரு. இதை பார்த்துட்டு சமய அதிர்ச்சி ஆகுறாங்க மற்றவங்க எல்லாருமே. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு கையெழுத்து போடுறியா இல்லையா அப்படின்னு. ஆனால் நீதிமணி கையெழுத்து போட முடியாது அப்படின்னு பிரிவாதம் பிரிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து மீனாட்சியும் வெற்றியும் வீட்டுக்கு வராங்க. கதவை திறந்தா அங்கே நீதிமணி தூக்கில் தொங்குறாரு. அதை பார்த்துட்டு வெற்றி அதிர்ச்சியாகி கையில் வச்சிருக்கிற அருவாளை அந்த கயிறை வந்து வீசுறாரு. அப்போ அந்த கயிறெல்லாம் அருவாப்பட்டு அந்த கயிறு அறந்துருது. நீதிமணி டக்குன்னு கீழே விழுகிறாரு. அப்போ மீனாட்சி ஓடி போய் நீதிமணியை தூக்குறாங்க, எனக்கு என்னாச்சுங்க அப்படின்னு. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, ஏய் நவரடி அப்படின்னு. அப்போ வெற்றி செமையாக கடுப்பாகி சங்கிலியை அடி அடி நடித்து புஷ்பாவை எச்சரிக்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதாண்டி உனக்கு மரியாதை அப்படின்னு. நம்ம நீதிமணியை அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நீதிமணி என்ன சொல்கிறாருன்னா, இந்த புஷ்பா என்னை கண்டிப்பாக கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவா, அவளை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெற்றி சொல்கிறாரு, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, அந்த புஷ்பாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புஷ்பா மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க.